ஒரு குழந்தை கரு வயசு சாகும், ஒரு குழந்தை பிறந்தவன சாகும், அஞ்சு வயசுல சாகும், பத்து வயசுல சாகும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 20 வயசுல சாகுவான். பாத்துருக்கோம், யாருக்குமே வாழ்க்கை நிரந்தரம் இல்ல. இதுவரைக்கும் லைஃப் என்ஜாய் பண்ணணும். ஓகே, உடனே உடனே நம்ம என்ஜாய் பண்ணி மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மத்தவங்களை வந்து காயப்படுத்த கூடாது, அது ஒண்ணுதான். ஓகே, இங்க என்னன்னா அவனையும் என்ஜாய் பண்ண மாட்டான், மத்தவங்க என்ஜாய் பண்ண விட மாட்டான். புரியுதா இல்லையா? ஸ்டூடெண்ட் வெல்ஃபேரா இருக்கிறோம்.
அப்படி இருக்கிறது இல்ல. ஓகே, போட்டு டார்ச்சர் பண்ணி துன்பப்படுத்தி துயரப்படுத்தி அவனை அழகா அழைய விட்டு ஓகே அழுக விட்டு பொங்கல பிள்ளைங்களை இந்த மாதிரி வந்து எதை எதை தவறு செய்வது தம்பி யாருமே குறைஞ்சிட்டே இருக்க முடியாது. தவறு செய்வது மனித இயல்பு, மனசு தப்பு தான் செய்வோம். ஓகே, ஆறாவது நேவால் தப்பு செய்வோம் குழந்தையா பிறந்தோம் புரியுதா. அவன் தப்பு செய்வோம் ட்ரெஸ் போட்டுருக்கா, ட்ரெஸ் போட்டுக்க மாட்டான். ஆறாம் நேவால் வந்து ஜீசஸ் வந்து ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் வாங்கி கொடுத்தாங்களா, அடிடாஸ் ஷூ வாங்கி கொடுத்தாரா, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தாரா, அவ்வளவு ஜாலியா இருந்தோம். ஓகே, தவறு செய்தால்தான் மனித மலர், அதான் பாலிசியே. ஓகே, தப்பு செய்தோம், தப்பு செய்யப்போதான் அதுல நிறைய கத்துக்கிட்டான். அதே மாதிரிதான் வாழ்க்கையில தப்பு செஞ்சாத்தான் வாழ்க்கையில என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் எப்ப கிடைக்கும். ஒரு விஷயம் செஞ்சு ஒரு குழந்தை வந்து என்ன செய்யும், தீ சூட அப்படின்னா அது கேட்காது, கையாச்சு போல தீப்பு வைக்குமா, வைக்காது. அதான் லைஃப். ஓகே, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, உலகம் இப்படித்தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கைய வாழ கத்துக்கிறது. ஓகே, புரியுதா இல்லையா? அன்னெசரியா யார்ட்டையும் போய் மாட்டாம நம்ம லைஃப் நம்மளையும் பாத்துக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமானது. அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாம் சேர்த்து மொத்தமா ஹோல் கிளாஸ் என்ன கேட்கும், அவரு தான் நமக்கு தான் ஆடுன்னு சொல்ல முடியும். ஓகே, இட் இஸ் இட் இஸ் ரைட், அவ்வளவுதான் உன்னுடைய உரிமை. நீ தொடர்ந்து கேட்கணும், அவளுக்கு தப்புறதானது தட்டி கேட்கணும். ஓகே, ஏன்னா நீ தான் வந்து ஃபீஸ் பே பண்ற. ஓகே, நீ ஃப்ரீயா படிக்கல, காசு பே பண்றீங்கள, 10,000 11,000 பே பண்றீங்கள, அப்ப என்ன செய்யணும், எவ்வளவு காசு. ஓகே, வாத்தியார் பாடத்தை நீ கேளு, ஏன் சார் பாடத்துல அப்படின்னு கேளு, புரியுதா? அது என்னுடைய அடிப்படை கடமை, கல்லூரியில உடைய கடமை. ஓகே, சோ தேர்ட் இஸ் லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க ஜூனியர்ஸ். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் லைஃப் நல்லா வேலை காலேஜ் நல்லா என்ஜாய் பண்ணி தெரிஞ்சோ தெரியாம வேலை காலேஜ் அட்மிஷன் போட்டேன். அட்மிஷன் டிரைவ் வரும்போது கூட சொல்லுவாங்க பிரான்ச் ஆஃப் சென்னையிலாம் அப்படின்னு பாருங்க, நீ அந்த ஒரு இன்னிங்ஸ் அந்த ஒரு மாயிலிருந்து அட்மிஷன் போட்டுருவான். ஓகே, வந்து பார்த்தா காயமே இது பொய்யலா வரும், காற்றடிச்ச பையனா சொல்லுவாங்க. எல்லாரும் காட் பிளஸ் யூ, தேங்க் யூ.